தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரங்கத்தில் பார்க்க போகிற படம் ஹாட் ஸ்டாரில் தனுஷ் அக்ஷய்குமார் நடிப்பில் வெளியாகிருக்கிற அர்த்தாங்கிரி ரே. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ் நடிப்பில் ஹாட் ஸ்டாரில் வெளியாக இருக்க இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் டாக்டருக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயமாக வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வீட்டை விட்டு ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. மறுபடியும் அவங்க வீட்டாளங்க பிடிச்சிட்டு போய் பயங்கரமாக அடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, இந்த பொண்ணுக்கு யாரையாவது ரெண்டு நாளில் கட்டி வச்சிருந்தோம், இல்லைனா ஓடிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக யாரையாவது கட்டி வைக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ தான் தனுஷோட ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ண முடிவு செய்கிறாங்க. அப்படி கிட்னாப் பண்ணும்போது ராத்திரியில் மாற்றி போய் நம்ம தனுஷ் அவர்களையே கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு வந்த தனுஷுக்கு புகை போட்டனே சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி மருந்தை தனுஷுக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கும் அரை மயக்கத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தனுஷோட ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்டல்லே அந்த பொண்ணை தங்க வைக்கிறாரு. பத்து நாளில் என்னோடய காதலன் வந்துடுவான், அவன் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுனால சரி பத்து நாள் தானே மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட என்கேஜ்மெண்ட்டோடக்கு அப்புறம் திருமண விழாவுக்கு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடி பாடி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணமான வீடியோ வந்து யூடியூப்பில் வைரல் ஆகிடுது. இதை பார்த்து அந்த கல்யாணமே நின்று போயிடுது. தனுஷ் அந்த பொண்ணுக்காக அவங்க எல்லாருமே எதிர்த்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து தனுஷ் அவங்க மேலே காதல் வந்துடுது. தனுஷ் தன்னோட காதலையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது தான் இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு காத்துட்டு இருந்தால் அவங்களோட காதலான அக்ஷய்குமார் என்ட்ரி ஆகிறாரு. அக்ஷய்குமார் என்ட்ரி ஆகினேனே தனுஷுக்கு தன்னோட காதல் தோல்வி அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அப்படி தன்னோட காதலன் அறிமுகப்படுத்தி வைக்கிற அக்ஷய்குமார் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டார். அந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிகிறார். இந்த பிரச்சனையை தனுஷ் எப்படி சமாளித்தார், அக்ஷய்குமாரும் அந்த பொண்ணும் சேர்ந்தாங்களா, அக்ஷய்குமார் ஏன் மற்றவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயத்த செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. கட்டாய திருமணம் பண்ணதுக்கப்புறம் காதல் வந்த தனுஷுக்கு தன்னோட காதலி கிடைக்காத வருத்தத்தினால அவர் ஏதோ முயற்சி செய்கிறார். அக்ஷய்குமாரும் அவரும் தன் பங்குக்கு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய மேஜிக்லாம் செஞ்சிட்ருக்காரு. தன் காதலனா தன்னோட கணவரா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு குழப்ப நிலையிலே இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரில் யாரை கரம் பிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் ஹாட் ஸ்டாரில் வாட்ச் பண்ணலாம். ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுது. இதே மாதிரி தமிழில் ஒரு படம் ஏற்கனவே வந்திருக்கு, இயற்கை அப்படின்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வேலை செய்ய போவார், திரும்பி வருவாரா வருவாரான்னு வந்து கிளைமேக்ஸில் தான் காட்டுவாங்க அவர் வராரா இல்லையான்னு. அந்த மாதிரியான ஒரு முக்கோண காதல் கதை தான் இந்த படமும். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நமது தமிழ் சினிமா வழங்கும் மதிப்பெண் 5.5. மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.